ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மேலே செம்ம கிறிஸ்பியாகவும் இல்லை செம்ம சாஃப்டாகவும் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆனியன் போண்டாவை ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை நம்ம டீ கடையிலலாம் வெங்காய போண்டா வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே டேஸ்ட்டில் வீட்டில் சுலபமாக செய்யலாம். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், நீட்டாக வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி பவுலில் சேர்த்துக்கலாம். அதோட ரெண்டு கொத்து கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கினது, அதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலைகள், அதோட அரை இஞ்சி இஞ்சி அது குட்டி குட்டியாக நறுக்கிக்கலாம், இல்லாட்டி துருவிக்கலாம், இல்லைனா வந்து அதை வந்து இடிச்சுக்கலாம். இதோட வந்து நம்ம என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கப்பு வந்து இன்றைக்கி நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது வந்து 250 ml கப்பில் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட அது 125 g இருக்கும். அதோட வந்து அரை கப்பு வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு. இது என்ன இடியப்பம் மாவாக இருக்கலாம், இல்லாட்டி கொலக்கட்டை மாவு, எதாக இருந்தாலும் பச்சரிசி மாவு. அதோட வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு, அதோட பெருங்காயப்பொடி வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதோட 1/4 டீஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் சோம்பியும் சேர்த்துக்கலாம். அதோட 1/4 டீஸ்பூன் வந்து ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். எவ்வளோதான் நம்ம ஸ்பூன் வச்சு கலந்தாலும் கை தானே, கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட ஈரத்தன்மையில் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம தண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம் திட்டமாக. இப்போ நான் வந்து 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த 1/2 கப்பு தண்ணியில் வந்து நம்ம எல்லாமே மாவு ஃபுல்லாக கலந்துக்கலாங்க. போண்டாவுக்கு மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து பேஸ்ட் மாதிரி இருக்கணும், நம்ம எடுத்து போடுறது மாதிரி இருந்தால் போதும். அப்போ தான் உள்ளக்கு நல்லா சாஃப்டாகவும் நல்லாவும் இருக்கும். இதுக்கு எனக்கு கரெக்டாக வந்து இன்றைக்கி 1/2 கப்பு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு. அப்படி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஒன்று 1 டீஸ்பூன் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இது சட்டுன்னு செஞ்சிடலாங்க, ஒரு 10 நிமிஷத்துலேயே சூப்பராக செஞ்சிடலாம். இதெல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி உருண்டை போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா பால் மாதிரி கரெக்டாக வரணும். ரொம்ப திக்காக இப்படி பிடிச்சி போடாமல் லைட்டாக வந்து பால் மாதிரி உருண்டை போட்டால் போதுங்க. அதோட வந்து ஒரு குழிவான பாத்திரம், இது வந்து நம்ம கடாயாக இருந்தாலும் சரி, இது வந்து அதில் வந்து நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு 600 ml எண்ணெய் எடுத்துக்கிட்டேன், ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இது மாதிரி நம்மளுக்கு அகலமாகவும் குழியாகவும் இருந்தால் தான் அந்த போண்டா உள்ளக எண்ணெயில் மூழ்கி நல்லா பொறிஞ்சு மேலே எழுந்திரிச்சிடணும், கரெக்டாக இருக்கும். ஸோ மாவு கொஞ்சோண்டு போட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்ட பின்னாடி அப்புறம் வந்து தீயை வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு அப்புறம் நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி உருட்டி போட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா பால்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே டீ கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி. எனக்கு இந்த மாவுக்கு அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 போண்டா வந்துச்சுங்க. நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து செஞ்சுக்கோங்க. இது கொஞ்சம் போட்டுட்ட பின்னாடி அப்போவே வந்து கரண்டியை வச்சு திருப்ப வேண்டாம், கொஞ்சம் நேரம் விட்டுருவோம். ஒரு 1 மினிட் விட்டால் போதும். அதுக்கடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு நல்லா கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். அதோட அது கொஞ்சம் ஒன்றும் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஒன்றொன்றும் போட்டுக்கலாம். இன்னொரு போண்டாவையும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ டோட்டல் வந்து இந்த கடாய்க்கு வந்து நான் 4 போண்டா போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா வந்து திருப்பி விட்டுக்கலாம். அந்த 1st 3 போட்டோம் இல்லையா, அதை மட்டும் நான் திருப்பி விட்டேன். இது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா, 4வதா போட்டதுனால. இப்போ அந்த 3 போண்டாவும் கொஞ்சம் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிச்சு, கொஞ்சம் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இந்த எண்ணெயில் நல்லா பொரியட்டும். ஃப்ளேமை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிரும், உள்ளக்க மாவு வேகாமல் போயிடும். இப்போ இதெல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நான் 4வதா போட்டேன் இல்லையா, அந்த போண்டாவே நான் திருப்பி விட்டுக்கிறேன். இது யார் வேணாலும் சில ஈவன் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட ஒரு டிஷ்யூ பேப்பரில் வந்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த 1/3 போண்டாஸ் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆயிலேருந்து. அதோட இப்போ வந்து கடைசியாக போட்ட போண்டா கொஞ்சம் நல்லா பொரியட்டும், அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து தான் பொரியுவாங்க. ஸோ அந்த மீன் டைமில் நம்ம மிச்ச செகண்ட் பேட்சை போட்டுடலாம். செகண்ட் பேட்சும் அதே மாதிரி நான் 3 போண்டா போட்டுக்கிட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம வீடியோஸ் எப்போல்லாம் போடுறோமோ. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதே மாதிரி நான் ரெண்டாவது பேட்சையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு 1 மினிட் விட்டுட்டு பின்னாடி அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது பேட்சும் போட்டாச்சு, இப்போ ஃபைனல் பேட்ச் போட்டாச்சு. சூப்பராக எல்லா போண்டாவும் போட்டு ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர், டாடா பை பை. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சுவையான கிறிஸ்பியான டீ கடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.